லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் இருக்கேன், தைரியமா இரு. நான் சொன்னதை மட்டும் செய். சரி, ஓகே மேடம். பாய் சஞ்சீவ். இனி உன்னால வெளியே வரவே முடியாது. சார், நீங்க உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ண அபியூஸ் பண்ண பார்த்ததா சொல்றாங்களே, அது உண்மையா? என்ன சார் அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க. உங்க கம்பெனியில வேலை செய்யற பொண்ணோட ஏழ்மைய பயன்படுத்தி அந்த பொண்ணை அபியூஸ் பண்ண பாத்தீங்களா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றம் உண்மையா இருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எந்த தப்புமே பண்ணல. அந்த பொண்ணுதான் வீணா என் மேல பழி போட்டிருக்க. அந்த பொண்ணு ஏன் சார் உங்க மேல பழி சுமத்தணும்? நீங்க ஏழை பொண்ணுங்களை உங்க ஆசைக்கு எனங்க சொல்லுவீங்க? அவங்க முடியாதுன்னு சொன்னா அந்த பொண்ணு மேலயே நீங்க பழி சொல்லுவீங்களா சார்? நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். நிறுத்துங்க. ஒரு பொண்ணு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவீங்களா? இன்னும் என் மேல குற்றமே நிரூபிக்கப்படல, அதுக்குள்ள நீங்களே எல்லாமே முடிவு பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. மீடியாக்காரங்க தராசு மாதிரி நடுநிலையா எந்த பக்கமும் சாயாம இருக்கு, ஆனா நீங்க எல்லாம் அப்படியா இருக்கீங்க? ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது பணத்துக்காகவும் டிஆர்பிக்காகவும் அதுக்கு இதுதான் காரணம். இவங்க தான் குற்றவாளின்னு நீங்களா ஒண்ணு முடிவு பண்ணி முத பக்கத்திலேயே பெருசா போட்டு பரப்பி விட்டுறது. கடைசியில் நீங்க சொன்னது பொய்ன்னு ஆகி குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதின்னு தெரியும் போது அந்த நியூஸ கடைசி பக்கத்துல துண்டு செய்தியா போட்டு முடிச்சிருங்க. நீங்க பண்ற இந்த தப்பான விஷயத்தினால அது சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? அவங்களை பத்திலாம் கொஞ்சம் அது கவலைப்பட்டிருக்கீங்களா? எனக்கு பின்னாடி என் மனைவி என் குடும்பம்னு நிறைய பேரோட வாழ்க்கை இருக்கு, அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டா கடைசியில எங்களையே குறை சொல்றீங்களா சார்? நீங்க ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டதுனால உங்க குடும்பம் பாதிக்கப்படும்னு இப்ப யோசிக்க கூடாது. தப்பு பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் தப்பு பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? சஞ்சீவ், என்ன பண்றீங்க? உள்ளே வாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. அந்த பொண்ணுதான் வேணும்னே என் மேல பொய்யா பழி சுமத்திருக்கா. அது கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருக்குமே புரியும். தழுங்க தழுங்க. சஞ்சீவ் சார் உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணது உண்மையா மேடம்? ஆமா, எனக்கு நடந்த இந்த அநியாயம் இனிமே எந்த பொண்ணுக்கு நடக்க கூடாதுன்னுதான் நான் தைரியமா சஞ்சீவ் மேல கேஸ் கொடுத்தேன். நீங்க கவலைப்படாதீங்க ரேகா, தர்மமும் நியாயமும் உங்க பக்கம்தான் இருக்கு. பெண்களை போதை பொருளா பாக்குற சஞ்சீவ் மாதிரியான ஆளுங்க அவங்க பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு கண்டிப்பா போவாங்க. உங்களுக்கு நியாயம் கண்டிப்பா கிடைக்கும் ரேகா. அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கிறேன். மக்களே, நடந்த எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ரேகா பக்கம் நியாயம் இருக்கு. உண்மை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்டிஸ் ஃபார் ரேகான்ற ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணி உங்க ஆதரவை சொல்லுங்க. www.unma.com எங்க வெப்சைட்டுக்கு போய் உங்க ஓட்டை நீங்க பதிவு பண்ணலாம்.
ஹலோ. ஹலோ, சஞ்சீவோட அம்மா தானே? ஆமா. அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க மேடம். சஞ்சீவ், அத்தை அப்பெண் புகார் அளித்த நிலையில் தொழிலதிபர் சஞ்சீவை அவரது கம்பெனியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பொண்ணு ரேகா அவங்களே இப்ப உங்க முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் ரேகா. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவ. சஞ்சீவ் சார் ஆபீஸ்ல இப்ப ஒரு மாசமா தான் வேலை செய்யறேன். நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல அவர் சகஜமா தான் பேசினாரு. அப்புறம் போக போக என்கிட்ட நெருக்கமா பழக ஆரம்பிச்சிட்டாரு. நான் அத புரிஞ்சுக்கிட்டு மேக்சிமம் தள்ளி தள்ளி போயிடுவேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஃபைல் எடுக்க போகும்போது அவர் என்கிட்ட நெருங்கி நெருங்கி உரசி உரசி பேசினாரு. திடீர்னு என் மேல விழுந்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் தவறு சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா அவரு ரூமுக்கு கூப்பிட்டு மறுபடியும் என்கிட்ட தவற நடக்க பார்த்தாரு. நான் அழுதுட்டே வெளியே வந்துட்டேன். கடைசியில என் மேல பழிய போட்டு என் ஆபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அத்தை, இதுல சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சஞ்சீவ் பொண்ணுங்க கிட்ட இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறவர் இல்ல. இதுல ஏதோ சதி இருக்கு அத்தை. என் பையனை பத்தி எனக்கு தெரியாதாமா. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னியே, அந்த மாதிரியே நடந்துருச்சு அபி. அதுவா எங்க நடந்துச்சு? கஷ்டப்பட்டு நான் தானே நடத்தின. அத்தை, இனி நாம அழுத எந்த பிரயோஜனமும் இல்ல அத்தை. உடனடியா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சஞ்சீவ பார்த்தாதான் உண்மை என்னன்னு புரியும். மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்க முடியும். நான் போயிட்டு வரேன் அத்தை. இல்லம்மா, என் பிள்ளைய பார்த்து ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேசினாதான் என் மனசு ஆறுமா. நானும் வரேம்மா. வாங்க அத்தை, போல வாங்க. போங்க போங்க. இனி நீங்க என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் சஞ்சீவ் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரவும் முடியாது, வர விடவும் மாட்டேன். நான் போட்ட பிளான் நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எப்படியும் விலைக்கு ஏத்தணும்னா சஞ்சீவ் வந்தாகணும். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா சனி ஞாயிறு ரெண்டு நாள் கோர்ட் லீவு. கண்டிப்பா இன்னைக்கு அபியால தீபத்தை ஏத்தவே முடியாது. என்னோட கேஸ் படி அபிக்கு இன்னைக்கு எண்டு கடை போட்டுடலாம். ஏய், நீ அந்த அபிய திட்டுறன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன திட்டுறன்னு தான் தெரியல. கொஞ்சம் எனக்கும் சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. சும்மா திரும்ப. வாங்கி கொடுத்த செவிட்டு மிஷினை ஒழுங்கா மாட்டிக்காம என் உயிர் எதுக்குமா எடுக்கிற? ஜெய், ஸ்ரீஜா மேடம் பேசுறாங்களா? பேசுன பேசுன. ஹலோ மேடம். ஹலோ, எனக்கு அர்ஜென்டா ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுங்க மேடம். அபின்னு ஒருத்தி இருக்கால, அவளோட போட்டோ டீடைல்ஸ் எல்லாமே நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ என்ன பண்றனா,
ஓகே மேடம், நாங்க பண்ணிடுறோம், நீங்க நிம்மதியா இருங்க. மேடம் அப்புறம் புரியுது புரியுது, நீ கேட்காமலேயே நீ கேட்க வரது உன்கிட்ட வந்து சேரும். ஓகே மேடம். ஏய் இப்ப யார்கிட்ட பேசுன? இதுக்கு மேல திரும்ப உனக்கு ஒரு தடவை விளக்க முடியாது, நேர்ல வந்து தெரிஞ்சுக்கோ. வா வா. ஏய் இனியா, அந்த சஞ்சீவ் நம்ம கிட்ட என்ன பேச்சு பேசினான்? இப்ப வந்து இறங்குறது அவனோட வைஃப் அபிதான். நம்மளோட டாபிக் இவங்க தான், வாங்க பேட்டி எடுக்கலாம். மேம், நீங்க தான் சஞ்சீவோட வைஃபா? உங்க கணவன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ரேகாவை உங்க கம்பெனில நீங்க தான் வேலைக்கு சேர்த்ததா சொல்றாங்க. தயவு செஞ்சு எங்களை விடுங்க, நாங்க முதல்ல சஞ்சீவை பார்க்கணும். ஏய் ஸ்ரீஜா மேடம் தான பேசுறாங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? நாங்க வந்துட்டோம் மேடம். இங்க ஒரு மாமரம் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு ஆட்டோ இருக்குல்ல, அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேடம் நான் உங்களை பாத்துட்டேன் மேடம். மேடம் இந்த பக்கம் பாருங்க மேடம், கை கட்டுற பாருங்க. நானும் உன பாத்துட்டேன். ஓகே மேடம், அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்னது உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல, எல்லாம் ரெடியா? எல்லாம் பக்காவா இருக்கு மேடம், நீங்க சொன்ன உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் கூட்டத்துல புகுந்து அடிக்க ஆரம்பிச்சிரணும். நாங்க பாத்துக்குறோம் மேடம், நீங்க எப்ப சொன்னாலும் உள்ள புகுந்துறோம். சரி, இப்படி ஒரு தப்பான காரியத்தை உங்க ஹஸ்பண்ட் பண்ணிருக்காரே, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? மீடியாங்கிறதுக்காக வாய்க்கு வந்தது எல்லாம் கேட்காதீங்க, பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுறீங்க, எதையும் முழுசா தெரியாம பேசாதீங்க. ஏ சஞ்சீவ் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. என்ன மேடம் சொல்றீங்க? அதான் போலீஸ் பக்காவா விசாரிச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தகுந்த ஆதாரத்தோடு தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? நீங்க என்னமோ அவர் தப்பே பண்ணலங்கிற மாதிரி பேசுறீங்க. அடடா, பார்க்கவே என்ன ஆனந்தமா இருக்குன்னு பாரு. என்னதான் உங்க கரவனா இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நீங்களும் ஒரு பொண்ணு தானே? நிறுத்துங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் தலை வணங்கி வேலை பார்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களால ஒருத்தரை நல்லா வாழ வைக்கவும் முடியும், நீங்க நினைச்சா அவங்கள சாகடிக்கவும் முடியும். தயவு செஞ்சு என் வாழ்க்கைய கேள்விக்குறி ஆக்கிராதீங்க. நீங்க சொல்றது சரிதான், நாங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வேலை பாக்கறதுனாலதான் ஒரு அப்பாவி பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏழை பணக்காரங்கன்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது, யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தப்புதான், தப்புதான். ஆனா சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ண ஒருத்தர குற்றவாளியாவே உறுதிப்படுத்தி சொல்றீங்களே, அதத்தான் தப்புங்கிற. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். சஞ்சீவ் தப்பானவரா இல்லையான்னு கோர்ட்ல முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரு குற்றவாளி. கோர்ட்டுக்கு போனா இந்த கேஸ் என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியாதா? உங்களை மாதிரி பணக்காரங்க அந்த பொண்ணுதான் உங்க கணவர்கிட்ட தப்ப நடக்க முயற்சி பண்ணுச்சுன்னு பிளேட்டையே மாத்திர மாட்டீங்க. நீங்களும் ஒரு பொண்ணுதானே, உங்க அக்காக்கோ உங்க தங்கச்சிக்கோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இப்படிதான் பேசுவீங்களா? அதையே தான் நானும் கேக்குறேன். உங்களோட அக்கா ஹஸ்பண்டையோ இல்ல தங்கச்சி ஹஸ்பண்டையோ யாராவது ஒரு பொண்ணு பழி சுமத்தினா இப்படிதான் தீர விசாரிக்காம தண்டனை வாங்கி கொடுத்துருவீங்களா? என் கணவர் தப்பு செஞ்சிருந்தா
நானே பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு சப்போர்ட்டா தான் நிப்பேன். இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நாங்களே நொந்து போயிருக்கோம், மேலும் மேலும் கேள்வி கேட்டு ஏன் இப்படி எங்களை நோக்கடிக்கிறீங்க? எல்லாத்துக்குமே இவதான் காரணம். என்ன ஸ்ரீஜா, நேர ஆக ஆக பிரச்சனை பெருசாகும் போல இருக்கு. இனிமே இந்த சஞ்சீவால வெளியில வர முடியாது போல இருக்கே. அதானம்மா நம்ம பிளானே. இது நாள் வரைக்கும் அபிய காப்பாத்திட்டு இருந்த சஞ்சீவ் இனி ஆயுசுக்கும் வெளியே வரவே முடியாது. அபியையும் என்கிட்ட இருந்து காப்பாத்தவே முடியாது. நான் அபியோட லாஸ்ட் மினிட்ஸ கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனி அவளால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பாவம், பார்த்து வேலைக்கு வச்சதுக்கு பக்காவா பிளான் பண்ணி பழி வாங்கிட்டல. நீ ஏன் இப்படி பண்ணலாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ காசு கொடுத்தா எதையோ செய்யற கலங்கம் பிடிச்சவன தெரிஞ்சிருச்சு. உன்கிட்ட எல்லாம் நியாயம் தர்மம் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. உன்னை ஏவி விட்டவங்க கிட்ட சொல்லிரு, இந்த அபி நீ சஞ்சீவ எப்படியும் மீட்டு அவன் கலங்கோ இல்லாதவன்னு நிரூபிச்சு வெளியே அழைச்சிட்டு வரும்போது உன்னை தூண்டி விட்ட என் எதிரிய அவன் கண்டுபிடிச்சு தூள் தூளா பறக்க விடுவான்னு போய் சொல்லு. பாவம், சதி கும்பல் கூட சேர்ந்துகிட்டு நீயும் சல்லி சல்லி ஆக போற. அன்னைக்கு ஆபீஸ்ல ஃபயர் ஆகும் போதே உன்னை சந்தேகப்பட்டேன். ஏதோ சின்ன கால்குலேஷன்ல மிஸ் ஆயிடுச்சு. அது இன்னைக்கு என் சஞ்சீவ இங்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. அன்னைக்கே உன்னை கண்டுபிடிச்சிருந்தா அங்கேயே கொன்னு புதைச்சிருப்பேன். என்ன மேடம், மிரட்டுறீங்களா? என்ன மேடம், இப்பதான் எங்க கிட்ட நீதி நேர்மை நியாயம்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி பேசுனீங்க. இங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட கொன்னு புதைச்சிருவேன்னு மிரட்டுறீங்க. இதுதான் உங்க பணக்கார திமிரா? நான் ஒண்ணும் பணக்காரி கிடையாது. நானும் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவதான். எனக்கும் மிடில் கிளாஸ் வீட்டு பொண்ணுங்களோட கஷ்டம் என்னன்னு நல்லாவே தெரியும். வீணா என்ன தப்பா பேசி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. என் புருஷன் குற்றமற்றவர், எந்த தப்பும் பண்ணாதவர்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் அதை நான் நிரூபிப்பேன். அப்படி நிரூபிக்கலனா அப்படியே சஞ்சீவ் குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிட்டா அதே இடத்துல நான் என் உயிரை விட்டு உங்க புருஷன் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு தற்கொலை டிராமா போடுறீங்களா? திரும்ப திரும்ப ஏன் சஞ்சீவ் தப்பு செஞ்சாருன்னு சொல்லாதீங்க. அது இன்னும் நிரூபிக்கப்படல. அப்படி நிரூபிக்கப்பட்டா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா என் உயிரை விட்டுரு. இது சத்தியம், சத்தியம். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். நீ என்ன சாகிறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன். சஞ்சீவ் குற்றவாளின்னு நிரூபிச்சுட்டா நான் உயிரை விட்டுறேன். சரி, அவர் குற்றவாளி இல்லைன்னு நிரூபணம் ஆயிட்டா நீங்க தூக்குல தொங்குவீங்களா?
என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நியாயம்னா எல்லாருக்கும் ஒண்ணுதானே? காலையில இருந்து புருஷனை எத்தனை தடவை தப்பானவன்னு ஃபிளாஷ் நியூஸ் போட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் சாகடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சா நிமிஷத்துக்கு நிமிஷம் சஞ்சீவ் குற்றமற்றவன் அப்படின்னு ஃபிளாஷ் நியூஸ் போட்டுட்டு இருப்பீங்களா? ஸ்க்ரோலிங்ல சின்னதா யாருக்கும் தெரியாத மாதிரி போடுவீங்க அப்படிதானே?